ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சம்மரில் குழந்தையோட உடல் சூட்டை தணிக்கிறதுக்கான சில டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பொதுவாக கோடை காலத்தில் குழந்தைக்கு ஏற்படுற மோஷன் ப்ராப்ளம், சளி இருமல் ப்ராப்ளம், உடல் சூடு, மற்றும் சம்மரில் குழந்தைக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணி விடலாம், எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொடுக்கணும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர்னு வந்துட்டாலே குழந்தைகளை வந்து குளிக்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. குழந்தைய வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தாட்டி குளிக்க வைக்கணும், சுடுதண்ணில் குளிக்க வைக்கிறதா, பச்சை தண்ணில் குளிக்க வைக்கிறதா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வந்துட்டே இருந்துச்சு. குழந்தைய வந்து டெய்லி நீங்கள் சம்மர்னு எடுத்துக்கிட்டால் குழந்தைய நீங்கள் டெய்லி ரெண்டு தடவை குளிக்க வைக்கலாம். மைல்டு சோப் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒன் டைம் மட்டும் சோப் போட்டு குளிக்க வைங்க, இன்னொரு தடவை வெறும் பிளெயின் வாட்டரில் மட்டும் குளிக்க வைங்க. சோப் பொழுதுக்கும் போட்டிங்கன்னா குழந்தையோட ஸ்கின் வந்து வேகமாகவே ட்ரை ஆயிரும். டெய்லி குளிக்க வைக்கும்போது ஹேர் வாஷ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஒரு சில குழந்தைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுனால தண்ணி அதுக்குள்ளே மூக்குக்குள்ளே தண்ணி போகிறனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவு சம்மரில் குழந்தைகளுக்கு வந்து ஹேரை நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா குழந்தைக்கு முடி நிறையா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வேர்க்கும் போது நம்ம தலையில் எண்ணெய் தேய்ச்சிருந்தோம்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும், சளி பிடிக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் குழந்தைக்கு ரொம்பவே அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதிலே குளிக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா, 4 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்கன்னா டெய்லி நம்ம 2 தாட்டி குளிக்க வச்சலாம் தண்ணி ஊற்றி. புதுசாக பிறந்த குழந்தைகளாம் 2 தாட்டி குளிக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்பாஞ்சிங், அதாவது தண்ணியை தொட்டு துணியை வச்சு குழந்தையை நல்லா தொடச்சி எடுக்கணும். முக்கியமாக கழுத்து மற்றும் கை மடக்குகள் அந்த இடத்துல க்ளீன் பண்ணால் மட்டிங்கன்னா அந்த இடம்லாம் புண்ணாயிரும், வேர்க்குரு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது மாதிரி தொடச்சி முடித்த பிறகு லோஷன் ஆர் மாய்ஸ்சரைசர் போட்டு அப்ளை பண்ணி விடுங்க, இல்லாட்டி லைட்டாக பவுடர் போட்டு விடுங்க. இல்லை உங்கள் குழந்தை வந்து 1 இயர் அல்லது 1.5 இயருக்கு மேலே இருக்காங்கன்னா மார்னிங் 10 மணி to 2 மணிக்குள்ளே குழந்தைய வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் தண்ணியில் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணலாம். இதை எப்படி விளையாட வைக்கணும்னா, இப்போ நிறையாவே ஃபிளாட்டபிள் ஃபூல்ஸ்லாம் ரெடிமேடாக கடையில் விற்கிறாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு தண்ணி ஃபில் பண்ணி விளையாட வைக்கலாம். இல்லை அம்மாவுக்கு மட்டும் அதை வாங்கி யூஸ் பண்ண முடியாது, காஸ்ட்லியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டிலே டப்பெல்லாம் இருக்கும், அந்த டப்பில் தண்ணி நிரப்பி குழந்தைய நீங்கள் விளையாட வைக்கலாம். டப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும், குழந்தை உட்காந்தவங்கன்னா குழந்தையோட ஷோல்டருக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் இது மாதிரி விளையாட வைக்கிறீங்கன்னா பேரண்ட்ஸ் கண்ணோட்டத்துக்கு கீழே தான் குழந்தைங்க விளையாட வைக்கணும். இது மாதிரி தண்ணீரில் விளையாடுறதுனால குழந்தைக்கு வந்து காய்ச்சல், சளி, இருமல் ஏதாச்சும் வருமானு கேட்டிங்கன்னா, ஒரு சில குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சளி தொல்லைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் முத முத இப்போ தான் தண்ணியில் விளையாட வைக்க போகிறீங்கன்னா முத நான் விளையாட வைங்க. குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா, சளி தொந்தரவு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் விளையாட வைக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா தான் இருக்குன்னா அவங்க டெய்லி கொஞ்சம் நேரம் நீங்கள் தண்ணியில் விளையாட அலோவ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், கொஞ்ச நேரம் நீங்கள் விளையாட வைக்கிறதுனால பெருசாக எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. மேக்ஸாக பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தண்ணியில் விளையாடுறத விட நீங்கள் இந்த சம்மர் டைமில் குழந்தைங்க சாப்பிட்ற ஐஸ்கிரீம், பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ், இதனால தான் குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் சளி பிடிக்கிறதுக்கு காரணமே. இது இல்லாமல் ரெகுலராக சுடு தண்ணி குடிச்சிருக்க குழந்தை சம்மரில் வந்தோடனே பச்சை தண்ணி கொடுக்கலாம்னு கொடுத்து பார்த்துருப்பீங்க, அதனால சளி பிடிக்கும். இது இல்லாமல் தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாடுறனால எதுவுமே ஆகாது. நல்லா தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு நல்லா குழந்தைய தொடச்சி பவுடர் போட்டு விட்டிங்கன்னா குழந்தைக்கு சளி பிடிக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இந்த சம்மர் டைமில் குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு போகலாமா? நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரியே 10 மணிலேருந்து 2 மணிக்கு இந்த டைமில் வந்து வெளியே போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே போகிறதா இருந்தால் போயிட்டு வீட்டுக்கு வந்துருங்க ரிட்டர்ன். சம்மர் டைம் ஆரம்பிச்சினாலே அடிக்கடி கண்டிப்பாக தண்ணி குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி குழந்தையோட உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுவிடலான்னு கேட்குறீங்க. லூஸ் ஃபிட்டிங்காக காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணலாம், ஏன்னா காட்டன் கிளாத் வந்து நல்லா வேர்வையை உறிஞ்சி வச்சுக்கிறோம், குழந்தைக்கு இதனால் வேர்க்குறு வராமல் இருக்கும். இது இல்லாமல் புதுசாக பிறந்த குழந்தையெல்லாம் இருந்துச்சுன்னா துண்டு போட்டு துணி போட்டு நல்லா சுற்றி வைப்பீங்க, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. வெயிட் வெயிட்டாக ஒரே ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு நல்லா கீழே விரிச்சு விட்டு குழந்தைய ஃப்ரீயாக படுக்க வச்சுருங்க. இன்னும் நிறைய பேர் டைப்பர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. டைப்பர் வந்து முடிஞ்ச அளவில் பகல் நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்கிற நேரத்தில் குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மார்னிங்கை கம்பேர் பண்ணுறப்ப நைட் டைமில் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். முக்கியமாக நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டைப்பர் ரேஷ் க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ரேஷஸ் வந்துடும், ரொம்ப எரிச்சல் ஏற்படுத்திடும். பிறகு குழந்தையோட தலை மற்றும் யூரின் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, இதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாம். குழந்தைக்கு வந்து சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா குழந்தையோட தலை சூடாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்கடா, அவங்ககிட்ட அசைவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க உடம்புல இருக்க ஹீட்டை தலை வழியாகவும் யூரின் வழியாகவும் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதனால தான் நார்மல் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது வெப்பம் அவங்க மேலே.
இது இல்லாமல் என்டரோ வைரஸ் இது சம்மர் டைமில் ரொம்பவே காமனாக எல்லார்ட்டையும் பரவிட்டு இருக்கும். சம்மர் டைமில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி இருமல் தொல்லை வரும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த என்டரோ வைரஸ் தான். இது ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் போங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. குழந்தைக்கு வந்து நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சம்மர் டைமில் கொடுக்கலாம்னு கேட்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க. வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், வெள்ளரிக்காய், ஆப்பிள், ஆரஞ்ச் இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதை எல்லாத்தையும் விட முக்கியம் தண்ணி, குழந்தைக்கு அடிக்கடி தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேபி கேர் வீடியோஸ்லாம் வேணும்டா, நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.